நேயர்களே, இப்பொழுது இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே இந்த விதிகளுடைய பங்கு என்ன? விதிகள் இருந்ததால்தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு முன்னால் இருந்த உயிரினங்கள் விதியோடு நடந்தார்கள், அந்த விதிகளுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அதனால்தான் மனிதன் என்கின்ற உயிர் உருவாகி இருக்கிறது. சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் உயிர் மலர முடியும் என்று காட்டுவதற்கு இந்த மனிதன் தான் ஒரு எடுத்துக்காட்டு. இப்பொழுது மற்ற உயிர்கள், நமக்கு முன்னால் இருந்த உயிர்கள் விதியோடு விதிகளுக்குட்பட்டு நடந்தார்கள். இப்போ நம்ம நினச்சி பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல நம்ம வந்திருந்தோம்னா மற்ற உயிர்கள் பின்னால் வந்திருந்தோம்னா நம்ம ஒழுங்கின்மையை உருவாக்கி இருப்போம். கட்டாயம் உயிர் வந்தக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் அடித்து நம்ம சொல்லலாம் 100%. நல்ல வேளை நம்ம கடைசியாக வந்தோம். ஸோ அதனால் நமக்குள்ள உயிர்கள் இருந்தன, அவையும் நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு நன்மையை செய்திருக்கின்றன. ஆனால் நம்ம வந்து நமக்கு பின்னால் உயிர்கள் வருமா என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறி எனது மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பின்னால் கூட புது புது உயிர்கள் வர வேண்டுமே, பரிணாம வளர்ச்சியில் வரலையே, வர விட்டால் தானே நமது நடவடிக்கைகள் அந்த ஹார்ட்வேரையே அழிச்சிட்டோமே. ஹார்ட்வேர்னா என்வாயன்மெண்ட், சுற்றுப்புற சூழல், மலைகள், நதிகள், கடல்கள், நிலம், நீர், காற்று, மரங்கள், இவைதான் ஹார்ட்வேர் என்று சொல்லலாம். தமிழிலே வன்பொருள் என்று சொல்வார்கள். கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழில் வன்பொருள் மென்பொருள் என்று நாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஹார்ட்வேர்ன்றது இதுதான். கடவுள் தான் முதல் 3 நாட்களில் இந்த ஹார்ட்வேர் தான் படித்தார். ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், சாஃப்ட்வேரு நம்ம எல்லா உயிர்களுமே சாஃப்ட்வேர் தான். முதல்ல நுண்ணுயிர்கள் வந்தன சாஃப்ட்வேர், அப்புறம் மீன் ஒரு சாஃப்ட்வேர், தாவரங்கள் ஒரு சாஃப்ட்வேர், ப்ளஸ்ஸு பாம்புகள் ரெப்டைல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள், டைனோசோர்களும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த உலகம் என்னும் நாடக அரங்கில வந்த உயிர்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ அப்போ மனுஷனும் சாஃப்ட்வேர் தான், நம்மளும் மென்பொருள் தான். ஸோ நம்ம வந்து இந்த ஹார்ட்வேரில் இருந்ததுனால சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நம்ம ஹார்ட்வேரே காலி பண்ணிட்டுமே. மலை எங்கே இருக்குது ஹார்ட்வேரு, நதிகள் எங்கே இருக்குது, ஏரி எங்கே இருக்குது, கடல் என்ன துவம்சம் பண்ணிட்டுமே, என்ன இருக்குது? ஹார்ட்வேரே காலி. ஹார்ட்வேர் இல்லைனா சாஃப்ட்வேர் எப்படி போடுறதான், எப்படி போட முடியும், வேறு உயிர் எப்படி வர முடியுங்க? ஹார்ட்வேரே க்ளோஸ் பண்ணிட்டுமே. இதுதான் இன்றைய நிலவரம். அதான் சொன்னால் நம்ம முதலே வந்தோம்னா எல்லா ஹார்ட்வேர் அப்பவே முடிஞ்சிட்ருக்கும். எதுவுமே, மீனும் வந்திருக்காது, பாம்பு வந்திருக்காது, டைனோசோரம் வந்திருக்காது, மரமும் வந்திருக்காது, தவளையும் வந்திருக்காது, எதுவுமே வர்றதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டோம். நல்ல வேளை கடவுளுடைய ஞானமும் மகிமையும், சே இறைவா உனக்கு நன்றி, கடைசியில் நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாகவே ஞானத்தோடு படைத்திருக்கிறார் நம்மை கடைசியாக. ஸோ விதிகளுக்கு உட்பட்டால்தான் நேயர்களே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும். விதியை உட்படலன்ட்டு வச்சுக்கோ, கிடையவே கிடையாது. இட் இஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் டிபெண்டன்ஸ், இட் இஸ் நாட் இன்டிபெண்டன்ஸ். குழந்தைகள் பாருங்கள், விதிக்கு உட்பட்டு தான் வளருது. இயேசுநாதர் அழகாக சொல்லுவார், விதிகளை நீங்கள் ஃபாலோ செய்யணும்ட்டு. எவ்வளோ நல்லா சொல்கிறார் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் வர்றாங்க இயேசுநாதரை பார்க்கறதுக்கு. வந்து உங்கள் அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, உங்கள் தங்கச்சிங்க அண்ணனெல்லாம் வந்துருக்குறாங்க, குடும்பமே வந்திருக்குது இயேசுநாதர் போய் கொஞ்சம் பாருங்கள். யார் எங்கள் அப்பா, யார் எங்கள் அம்மா, யார் எங்க கூட போகிற எனக்கு இல்லையே, யாருமே கிடையாது. என்னங்க அவங்க சொல்கிறாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க? நோ 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 நோ, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு யாரு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கிறானோ அவன்தான் என் சகோதரன், சகோதரி, அம்மா, அப்பா, மாமா, அத்தை. தீர்ந்து போச்சு. உறவுகளே இதுதான், சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற அந்த உறவு தான் உயிர் என்னும் விளையாட்டு என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். தெளிவாக சொல்லியிருக்கிறார் விவிலியத்தில். ஸோ ஆகவே சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உயிர் மலரும், சட்ட திட்டங்களை நாம் மதிக்காமல் நாம் நடந்தால் உயிர் விலகும்.
எப்படி உயிர் வந்தது என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பரிணாம வளர்ச்சியை பற்றி ஒரு சிறிது விஞ்ஞானத்தை பற்றி நாம் இப்பொழுது ஒரு சில அலசல்கள். நேயர்களே, உயிர் உருவானது 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், ப்ரீ கேம்பிரியன் காலம் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் உயிர் உருவாகி இருக்கிறது. இந்த உயிர் மண்டலம் என்று அழைக்கலாம், விஞ்ஞானிகள் உயிர் மண்டலம் என்று அழைக்கிறார்கள். இயேசுநாதர் கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு என்று கூப்பிடுகிறார். ரெண்டும் ஒன்று தான். இயேசுநாதர் காட்டுகின்ற இறை அரசு, இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நட்சத்திரங்கள், சூரியன்கள், பிளானட்ஸ்கள், பூமிகள், சந்திரன்கள், நிலம், நீர், காற்று, உயிரின வகைகள், மனிதன் ஆல்சோ உள்ள இருக்கான், தனி கிடையாது உள்ள. ஸோ எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பயாட்டிக் அண்ட் அபயாட்டிக் உயிரினமும் உயிரற்றவையும் இன்க்ளூஷன். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம், த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு. இயேசுநாதர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள், எல்லாமே இறை அரசில் அவர் இன்க்ளூஷன் பண்ணுறார். நம்ம மதம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம், நம்ம மெம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரிலிஜனன் சொல்வது செக்டேரியன் பண்ணிடுது, தனித்தனியாக பிரிச்சிடுறோம், மனித வாழ்க்கையை கூறு போடுகிறோம், கூறு போட்டு தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு போகிறோம். ஆனால் இயேசுநாதர் ஒற்றுமைக்கு அழைக்கிறார், உறவுக்கு அழைக்கிறார். மதங்கள் கூறு போடுகின்றன, நீங்கள் செக்டேரியன்ஸில் போவாதீங்க, மதத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனித உறவில், இயற்கை உறவில் ஒன்றா வந்து சேர்ந்துருங்க, அதுதான் இறை அரசு. ஸோ கடவுள் அப்பொழுது மனிதனுக்கு மட்டும் கடவுள் அல்ல, படைப்பின் கடவுளாக மாறுகிறார், இறை அரசின் கடவுளாக மாறுகிறார். அப்பா ஒன்றுதான், பிள்ளைகள் தான் வேறு, வேற மாதிரி பிறந்திருக்கும் இல்லையா, ஜெனட்டிக் வேரியேஷன், மரபணு மாற்றங்கள், பண்பணு மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கிறோம். ஸோ எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். கல்லும் கடவுளுடைய பிள்ளைதான், நீரும் கடவுளுடைய பெற்றெடுத்த பிள்ளைதான், காற்றும் கடவுளுடைய பிள்ளைதான், டைனசோர்களும் கடவுளை அப்பா என்று தான் அழைத்திருக்கிறார்கள். நாம் வெறுக்கின்ற கொசுக்கள் கூட இறைவனை அப்பா என்று தான் அழைக்கின்றன. பாம்புகளும் தவளைகளும் பல்லிகளும் விருட்சங்களும் மலர்களும் தேனீக்களும் எல்லாமுமே கடவுளை அப்பா, மை ஃபாதர், வானகத் தந்தையே என்று தான் அழைக்கின்றன. நமது நாட்டில் வணங்கக்கூடிய பசுவும் அப்பா அம்மா என்று கடவுளை அழைக்கின்றது. எல்லா உயிர்களுமே ஒரே ஒரு தந்தையை தான் அறிந்திருக்கிறார்கள், அதுதான் நமது வானகத் தந்தை. ஸோ அந்த வானகத் தந்தை நம்மை அன்போடு அரவணைத்திருக்கிறார், நமக்கு மன்னிப்பை வழங்குகிறார், உணவை கொடுக்கிறார், நீரை கொடுக்கிறார், நமது தாகத்தை தணிக்கிறார், நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களுக்கு விடைகளை கொடுக்கிறார். அதோடு தந்தை நமக்கு விதிமுறைகளையும் எடுத்து சொல்லுகிறார். தந்தை நல்லவர்தான், இருந்தாலும் கண்டிப்பான தந்தையை பார்க்கிறோம், பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர்கள் மலர்ந்தது விதிகள் வழியாகத்தான். சைலன்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா? ஆ 18, சாரி பேசல் இப்போ நான் வந்துடுறேன், 1 நிமிஷம். சரிப்பா, இங்க பார்க்கணுமா? சரி.
விதிகளுக்கு உட்பட்டதால் தான் உயிர் மலர்ந்திருக்கின்றது என்று நான் சொன்னேன். அதை உயிர் மண்டலம் என்று அழைக்கிறார்கள் என்றும் சொன்னேன். இயேசுநாதர் இறையரசு என்று அதை அழைக்கிறார் என்றும் நான் சொன்னேன். இறையரசில் பல உயிர்கள் இருப்பதை அவர் சொல்லுகிறார், அவற்றை நேசிக்க சொல்லுகிறார், பாதுகாக்க சொல்லுகிறார், இறையரசின் மேல் அன்பை காட்டச் சொல்லுகிறார் இயேசுநாதர். ஸோ இப்பொழுது நாம் இறையரசில் என்ன இருக்கிறது, எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள விஞ்ஞானத்தை தேட வேண்டும். விஞ்ஞானம்தான் உனக்கு விளக்கமாக புரிகின்ற வகையிலே உனக்கு விஷயங்களை புட்டு புட்டு வைக்க முடியும். ஸோ விஞ்ஞானத்தின் உதவியை நான் கேட்கிறேன், அஞ்ஞானத்தை விரட்ட. விஞ்ஞானமே சொல் இப்பொழுது சொல்லுகிறது. விஞ்ஞானம் இந்த இறையரசை, இயேசுநாத சொல்லக்கூடிய இந்த இறையரசு என்கின்ற இந்த மண்டலத்தை விஞ்ஞானிகள் கிங்டம் ஆஃப் லைஃப் என்று அழைக்கிறார்கள், உயிர் மண்டலம் என்று அழைக்கிறார்கள். இந்த உயிர் மண்டலத்திலே மொத்தம் 5 வகையான விரிவுகளை நமக்கு கொடுக்கிறார்கள். 5 வகையான மண்டலங்கள், 5 வகையான உயிரின மண்டலங்கள் என்று அழைக்கலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆங்கிலத்தில் நான் முதல் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். த முதல் மண்டலம் பேரு த மோனேரா. த மோனேரா அண்ணா நுண்ணுயிர்கள் மண்டலம், நுண்ணுயிர்கள் மண்டலம். இரண்டாவது த புரோட்டிஸ்டா. த புரோட்டிஸ்டா அப்படி என்றால் சிறப்பு வகை நுண்ணுயிர்கள், சிறப்பு வகை நுண்ணுயிர்கள் என்று அழைக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், த ஃபங்காய் ஆர் ஃபங்காய் ஆர் ஃபுங்காய். ஃபங்காய் ஆர் ஃபங்காய் ஆர் ஃபுஞ்சாய். ஓகே, ஸோ எது சொன்னாலும் இது ஒரு மண்டலம். அது வந்து மஷ்ரம்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். காளான்கள் மண்டலம் என்று நாம் சொல்லலாம், காளான்கள். ஸோ மூன்று அச்சா. நான்காவது த கிங்டம் ஆஃப் பிளான்ஸ், தாவர மண்டலம் என்று அழைக்கிறோம். சரியா, இந்த கடைசியாக வருவது அனிமல்ஸ், த கிங்டம் ஆஃப் அனிமேலியா, விலங்குகள் மண்டலம் என்று விஞ்ஞானிகள் பிழைத்திருக்கிறார்கள். இதில் பியூட்டி என்னன்னா, இதனோட மட்டும் நீங்கள் நிறுத்தக்கூடாது, இது சாஃப்ட்வேரை பற்றி தான் பேசணும். ஓகே, விஞ்ஞானிகள் சாஃப்ட்வேர் தான் சொல்கிறான். மோனரா, புரோட்டிஸ்டா, ஃபங்காய், பிளான்ஸ், ஆனிமல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேரை பற்றி தான் பேசணும். ஹார்ட்வேர் எங்கே? ஹார்ட்வேர் இல்லாமல் வர முடியுமா? இது வர முடியாது. ஸோ அதனால் ஹார்ட்வேர் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கணும், சாஃப்ட்வேரு ஹார்ட்வேரை சொல்லி காட்டணும். த மோனரா அண்ட் தேர் என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல். ஓகே, புரோட்டிஸ்டா அண்ட் தேர் என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல். மூன்றாவது த ஃபங்காய், அவங்க சுற்றுச்சூழல், என்வாயர்மெண்ட். நான்காவது மரங்கள் மண்டலம், என்னது? சுற்றுச்சூழல், என்வாயர்மெண்ட். கடைசியாக அனிமல்ஸ், விலங்குகள். அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கோங்க, விலங்குகள் கேட்டகரியில் தான் நம்மளை போட்டிருக்காங்க. மனிதன் தான், இறை சாயல் தான், எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே காட்டினா தானே வேறு ஒரு கேட்டகரியில் போடலாம், ஆறாவது கேட்டகரி போடலாம். அதை கிங்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் இமாகோதை சொல்லாமே முடியலையே, சொல்ல முடியாது. இப்போ நம்ம தனியாக போடவே முடியாது, ஏன்னா நம்ம விலங்கினத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உருவத்தை வச்சு அதை போட முடியாது. இந்த உருவம் இது வரைக்கும் நம்ம கடவுளுடைய செயலை செய்யக்கூடிய உருவமாக நம்ம காட்ட முடியாத ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்குது, நல்லவங்க நம்மெல்லாம், ஏஞ்சல்ஸுங்க, கடவுள் மாதிரியே ஆகலாங்க, கடவுள் மாதிரியே ஆகி காட்டலாங்க, உண்மையாங்க, நம்புங்க. முதலே நம்ம கடவுள் நம்ம அவருடைய சாயலில் தானே படித்தார். எங்கே தொலைச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாடோடிகளாக அலைந்து கொண்டிருக்கிறோம். கண்டுபிடிக்க முடியுமா? கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு ஹோப் இருக்குது. உள்ளே தான் இருக்குது. நீங்கள் எங்கேயோ தேடிக்கிறீங்க, மலையில் தேடுறீங்க, மடுவில் தேடுறீங்க, காட்டில் தேடுறீங்க, வனாந்தரத்தில் தேடிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற இடத்துல வேளாங்கண்ணிக்கு போகிறோம், மற்ற ஊர்களுக்கு போகிறோம், அங்கே தான் போய் தேடிக்கிட்டு. ஆனால் உனக்குள்ளதாங்க இருக்குது, இங்கிருந்து ஒரே அடிதாங்க. இந்த பயணம் பண்ணுங்கள்,
இந்த பயணத்தை பண்ணிங்கன்னா அந்த பயணத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் பொல்யூஷனுங்க. கார் எடுத்துன்னு போகணும், மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு போகணும், பிளெயினில் போகணும், வரணும். இந்த உலகத்தை நீங்கள் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே தாங்க, இவ்வளோதாங்க. இது பயணம் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. கடவுளே அங்கே தான் இருக்கார், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்ட்டு அர்த்தம். விதிமுறைகளே இங்கே தான் இருக்கு. ஸோ ஆகவே இந்த மோனரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, ஃப்ளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நல்லா கவனிங்க, அந்த ஃபங்கைன்னு சொன்னேன் இல்லையா, நடுவில் வருது பாருங்கள், அஞ்சில் மேலே நுண்ணுயிர்கள், சிறப்பு நுண்ணுயிர்கள், ஃபாஞ்சாய் ஆர் ஃபங்காய் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அந்த ஃபஞ்சையை வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது அது பேர், அருமையான காளான்கள், மஷ்ரூம்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் இருக்குது ஃப்ளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கீழே இருக்குது. இப்போது இது ரெண்டும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு விதிமுறைகள். ஓகே, இதில் விதிமுறைகள் கடவுள் கொடுத்துருக்கார். அமினோ ஆக்சிஸ்ட்னு சொல்லுவாங்க, 20 அமினோ ஆக்சிட்ஸ் இருக்குது, அமிலோ அமிலங்கள் நம்ம பாடியில் 20 இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. விதிகளுக்கு உட்பட்டது, நான் சொன்ன மூலக்கூறுகளும் அணுக்களுடைய சேர்க்கையே விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு. உயிர் என்பது விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விளையாட்டு என்று நான் சொன்னேன். ஸோ இங்கே உயிர் விளையாட்டில் விதிகள் முக்கியமான அம்சத்தை பெறுகின்றன. அங்கே ஒழுங்காக இருந்ததுனால்தான், விதிகள் இருந்ததுனால்தான் இவங்க ஆனாங்க, புரியுதா? சிறப்பு நுண்ணுயிர்கள் ஆனாங்க. இது ஒரே செல்லுங்க, அதாவது நுண்ணுயிர்கள் என்பது ஒரே செல்லு தான், அந்த ஒரு செல்லுக்கு மேலே கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது நடுவில். ஸோ அவங்க வந்து சிம்பிள் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. இது வந்து மல்டி ஆர்கனிசமும் இருக்கலாம், ரெண்டு செல்லும் இருக்கலாம், ஒரு செல்லும் இருக்கலாம், இதுக்கு நியூக்ளியஸ் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், நியூக்ளியஸ் இல்லாத நுண்ணுயிர் இப்போ நியூக்ளியஸாக வருது. விதிமுறைகள், யா விதிமுறைகள், கடவுளுடைய விதிமுறைகளுக்கு கீழ்பட்டால் தாங்க இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா வரவே வராது. இந்த ரெண்டாவது என்ன பண்ணுது, மூணாவதாக மாறுது பாருங்கள், ஃபஞ்சாய். வாட் இஸ் ஃபஞ்சாய்? மஷ்ரூம்ஸ். இங்கே ஆரம்பித்த உயிர் இன்னைக்கு வந்து இங்கே முடிஞ்சிருக்கு, மஷ்ரூம்ஸ் ஃபஞ்சாயில் முடிஞ்சிருக்கு. இது எப்படிங்க நடந்துச்சு? எல்லாமே விதிகளின் விளையாட்டு தான். விதி தான் இதிலிருந்து இது கொண்டு வருது, விதிமுறைகள் தான் இதிலிருந்து இதற்கு கொண்டு வருகிறது. இப்போ இவர் தான் ஆன்செஸ்டர். யாருக்கு ஆன்செஸ்டர்? இந்த ரெண்டு உயிர்களுக்கு ஆன்செஸ்டர் அவர் தான். ஸோ அதனால்தான் அனிமல் லைக் ஃபஞ்சாய் என்று சொல்வார்கள், அண்டு பிளான்ஸ் லைக் ஃபஞ்சாய் என்று சொல்வார்கள். ஸோ இவன் தான் மிஸ்ஸிங் லிங்கே. இது இல்லைன்னா மனுஷனமும் தாவரங்களும் வந்திருக்காது, சான்ஸே கிடையாது. இவங்கள்லேருந்து எகிரி குதிக்க முடியாது, இதுக்கு இந்த ரெண்டுத்துலேருந்து இங்கே எகிரி குதிக்க முடியாது. இங்கேருந்து பிளான்ட் ஆக முடியாது, இங்கேருந்து அனிமல் ஆக முடியாது. மிஸ்ஸிங் லிங்க் ஒன்று தேவைப்படுது, அதுதான் மிஸ்ஸிங் லிங்க். இது திஸ் இஸ், இந்த மிஸ்ஸிங் லிங்க் இல்லைன்னா பிளான்ஸும் வந்திருக்காது, மனுஷனும் வந்திருக்க மாட்டான். ஸோ த பிளான்ட் ஆஃப் தி ஏர்த், பிளான்ஸ், 1 மில்லியன் பிளான்ஸ், 10 லட்சம்.